ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த கார் பார்த்திங்க சார், லீஸிங்கோட விற்பனைக்காக நிற்குது. 11,95,000 ரூபா நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக இந்த காருக்கு கொடுத்துட்டு மிச்சம் 50 மாதம் 50 மந்த் இதுக்கு லீஸிங் காசு கட்ட வேண்டியிருக்குது. அது ஒரு மாதம் எவ்வளவு படின்னு சொல்லி கட்டாய நான் வீடியோவில் சொல்லுவேன். இது பார்த்திங்க சொன்னால் ரெனால்ட் கிவிட் 2016 2016 மாடல்லாம் நீங்கள் பார்த்துக்கொண்டு ஒயிட் கலர் செம்ம க்ளீனாக நல்ல நீட்டாக நிற்குது. இந்த கார் இலங்கையில் கம்பலை என்ற இடத்துல நிற்குது. இந்த காருக்கு எவ்வளவு மாதம் மாதம் லீஸிங் கட்டணும், அப்படி லீஸிங் கட்டி முடிய இந்த காருடைய லீஸிங் அமௌண்ட் எவ்வளோ வரும், மற்றும் லீஸிங் அமௌண்ட் ப்ளஸ் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து இந்த காருடைய மொத்த பெறுமதி எவ்வளோ வரும்னு சொல்லியெல்லாம் ஃபுல் கிளியராகவே நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த காரை பற்றிய ஃபுல் லீஸிங் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு இப்போ நாங்கள் போகலாம். ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற 2016 வந்த ரெனால்ட் கிவிட் மாடலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சூப்பர் கண்டிஷன், நல்ல கண்டிஷனில் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது. மேனுவல் கியர் வசதியோடு விற்பனைக்காக நிற்கிது. ஓகே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் இது பார்த்திங்க சொன்ன இதை நீங்கள் எடுக்க போகிறீங்க சொன்னால் இந்த காருக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக லீஸிங்கோட விற்பனைக்கு நிற்கிது. இந்த கார் எடுக்க போகிறீங்க சொன்னால் இதுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக 11,95,000 ரூபா நீங்கள் அவர் கையில் காசாக கொடுக்கணும். கொடுத்துட்டு 50 மாதம் இன்னும் லீஸிங் கட்ட வேண்டி இருக்குது. ஓகே, அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 50 மந்த் இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. 50 மாதத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது 51,000 படி. இந்த 51,000 படி நீங்கள் 50 மாதம் கட்டினீங்கன்னு சொன்னால் லீஸிங் காசு மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தா 25,50,000 ரூபா நீங்கள் லீஸிங் காசு மட்டும் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது. ஓகே, இந்த காருக்கு மொத்த பெறுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது லீஸிங் காசு கட்டி முடியும் போது இந்த காருடைய பெறுமதி எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா, நீங்கள் அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசு, அதாவது முற்பணமாக கொடுக்குற காசு 11,95,000 ப்ளஸ் இந்த லீஸிங் அமௌண்ட் 25,50,000. இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னு சொன்னால் இந்த காருக்கான மொத்த பெறுமதி 37,45,000 ரூபாய். இந்த காருடைய மொத்த பெறுமதி நீங்கள் லீஸிங்கும் கட்டி முடிஞ்சா பிறகு. ஓகே, 37,45,000 ரூபா வருது இந்த கார் 2016 வந்தது. இது எப்படி ப்ரோ நாம் இன்னும் குறைவாக எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 11,95,000 அவருக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கையில் காசாக கொடுக்க வேண்டியதை நீங்கள் அவர்கிட்ட கதைச்சு குறைக்கலாம். என்ன சொன்னால் இது ஒன்றும் ஃபிக்ஸ் ப்ரைஸ் என்று இல்லை தானே, அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசை நீங்கள் வேணும்டா அதை நீங்கள் குறைக்கலாம். குறைச்சிங்கன்னு சொன்னால் 11,95 கொடுக்காமல் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் டோட்டல் அமௌண்ட்டில் வந்து குறையும். அதே மாதிரி இன்னும் எத்தனை மாதம், 50 மாதத்துக்கு லீஸிங் காசு கட்ட வேண்டி இருக்குது. உங்கள்கிட்ட வசதி இருக்குதுன்னு சொன்னால், 51,000 படி கட்ட வேண்டியிருக்கிற காசை உங்கள்கிட்ட வசதி இருக்குதுன்னு சொன்னால் மாதம் 1,00,000 படி 1,50,000 படி கட்டிங்கன்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு 25 மாதத்தில் அதை நீங்கள் முடிச்சு விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கட்டுப்பணம் கூட இருக்கும், ஆனால் கட்டுற காலம் குறைஞ்சிடும். அப்படி செய்யும்போது சில லீஸிங் கம்பெனி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. என்ன சொல்லி நீங்கள் வேகமாக லீஸிங்கை கட்டி முடிப்பீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டிலேருந்து கட்டாயம் சில கம்பெனி குறைச்சி தருவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 37,00,000 கட்டாயம் இந்த கார் நீங்கள் இன்னும் குறைச்சி எடுக்கலாம். ட்ரை பண்ணுங்க, இப்படி ஒரு கார்லாம் தேடி கொண்டிருக்கிறீங்க, இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த காரோடைய உரிமையாளர் நம்பர் தரேன், நீங்கள் நேரடியாக கழிச்சு இன்னும் அவர்கிட்ட இந்த லீஸிங்கை பற்றி கேளுங்க. நான் சொன்ன அவர் சொன்ன அமௌண்ட் அப்படி நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை தானே, லீஸிங் மாறாது, பட் லீஸிங் அமௌண்ட்டில் மாற்றம் ஏற்படலாம். நீங்கள் உங்களுக்கு வசதின்னு சொன்னால் அதோட அவர் கையில் கொடுக்குற காசை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால், குறைச்சி கொடுக்க ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த காரோடைய பெறுமதி குறையும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னு நினச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்ன சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது இலங்கையில் நவம்பர் மாதம் புதிய பல்சர் N160 பைக்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில், அதாவது இந்த மாதம் நவம்பர் மாதத்துக்குள்ளே புதிய பைக்குகள் இறக்குமதி ஆகுது. என்ன ப்ரைஸுக்கு போகுது, இலங்கை முழுவதும் அது எங்கெங்கே விற்பனைக்கு இருக்குது, அவங்களோட கண்டாக்ட் நம்பர், அந்த கடையில் நீங்கள் ப்ரீ புக்கிங் செய்கிறதுக்கான கண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் ஜஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். புது பைக்குக்காக வெயிட் பண்ணுறாக்குறேன்னு சொன்னால்
மறக்காமல் இந்த சேனலில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இருக்கிற வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது நான் கண்டாக்ட் நம்பர், அதாவது நீங்கள் எந்த கடையில் எடுக்க போகிறீங்களா, இலங்கையில் எந்த பகுதியிலையும் இருக்கிற கடையில் நீங்கள் எடுக்கலாம். அதிலும் குறிப்பாக இலங்கையில் ஜாழ்ப்பாணத்திற்கு கடையில் நீங்கள் எடுக்க போகிறீங்க சொன்னால் அவங்களோட கண்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான பைக்கை நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வைக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறீங்க சொன்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.